டைரக்டா போடுறாங்க. இவன் என்ன ஆக போறானோ? அவங்க எப்படி பண்ணாங்க? ஆட்டிட்டீங்க நீங்க பாரு, ஒன் வீக் ஃபுல்லா உட்காந்து வாஷ் பண்ணலாம் எல்லாத்தையும். அது கொட்டாம இருந்தாலும் நம்ம இன்னும் பிக் பாஸ் சீசன் 8 டே 37 எபிசோட் 38 வீட்டு பணி டாஸ்க்கோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பேஸ்கெட்டுக்குமே வந்து 5-5 பாயிண்ட்ஸ் தான், அண்ட் முன்னாடி இருக்கிற ரெண்டு பேஸ்கெட்டுக்குமே வந்து 2-2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு டீம்லேருந்து 3-3 பேர் வரணுமா. ஒருத்தர் போய் ஒரு பாலை பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா தான் இன்னொரு ஆள் வரணுமா. ஒருவேளை அவரே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவரே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கணும், அடுத்த ஆள் வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து யார் யார் வர போகிறீங்க, கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் யார் வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பாய்ஸ் டீம்ல சட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஷால், சிவகுமார் அண்ட் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அணியில இருந்து சிவகுமார், விஜய், விஷால், ஜெஃப்ரி. சரி, கேர்ள்ஸ் டீம்ல யாரெல்லாம் வர போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கேர்ள்ஸ் டீம்ல என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சரி அண்ட் ரயன், இவங்க ரெண்டு பேருமே நான் ஆல்ரெடி இந்த கேமே விளையாடி இருக்கேன், எனக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யா சொல்லிட்டாங்க, சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க, ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஜாக்லின், ஆர்ஜே ஆனந்தி, அப்புறம் பவித்ரா, இவங்க மூணு பேருமே கை தூக்கிட்டு இருந்தாங்களா. சரி ஓகே, இவங்க மூணு பேர்ல யாரெல்லாம் போலான்ற மாதிரி ஓட்டிங் எடுத்திருந்தாங்க. ஜாக்லின் கேட்டாங்க சௌந்தர்யா கிட்ட, சௌந்தர்யா நீ வந்த புஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? அதாவது விளையாட தெரிஞ்சவங்களே போய் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் விளையாடணும்னு ஆசையா இருக்கும், எங்களை மாதிரி அதுக்கெல்லாம் நாங்க போய் ட்ரை பண்ணாதான் எங்களோட விளையாட முடியுதா இல்லையா அப்படிங்கறது தெரிய வரும். ஆனா கடைசி வரைக்கும் கான்பிடண்டா இருக்காங்களே அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்.
ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், இப்போ அவ ஃபேஸ் பண்ணட்டும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க்குக்கே அவளுக்கு கோவம் வருதே. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு opportunity போயிருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி ஆனந்த் அண்ட் ஜாக்லின் உங்க ரெண்டு பேருமே கேட்ட கேள்வி வந்து உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஒரு கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்வி வந்து நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மட்டே வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்போ வந்து சௌந்தர்யா கிடைக்க வேண்டிய சலுகைகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சௌந்தர்யாக்கு அந்த சலுகைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உடனே சரி ஓகே அப்போ பழைய ஃபார்மெட்டுக்கே போயிடலாம், யாரெல்லாம் கரெக்டாக விளையாடுவீங்களோ அவங்கெல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி மாறும்போது அப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நீ அந்த ஸ்டாண்டில் நிற்ப. உனக்கான வாய்ப்புகளும் உனக்கான சலுகைகளும் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சரி ரைட் பழைய ஸ்டாண்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கே நீ போயிட்ட அப்படின்னா எனக்குன்னு வந்தால் மட்டும்தான் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வரும்போது அது தக்காளி சட்னியாக தான் நான் பார்ப்பேங்கிற மாதிரி தானே இருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நீ சொன்ன, இப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க போட்டு. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது மஞ்சரி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன், எனக்கு வந்து
கான்பிடண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாங்களே தவிர்த்து நான் போறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. அவங்க கான்பிடண்டா இருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே சரி மஞ்சரி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஆனா ஜாக்லின் என்ன சொல்றாங்க, நீங்க கான்பிடண்டா இருந்தாலும் நான் போகலப்பா, யாரு ட்ரை பண்றீங்க நினைக்கிறது அவங்க போகன்னு சொல்லி சொல்லியிருக்கணுமா? நீங்க கான்பிடண்டா தானே இருந்தீங்க, எனக்கு தெரியும் இன்னொருத்தங்க போன்னு சொல்ல வேண்டியதுதான். அதை பார்க்கும்போது ஏமா ஜாக்லின் நீ சௌந்தர்யாட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டா அது கொஞ்சம் நியாயமான கேள்வியா இருந்துச்சு, ஆனா நீ மஞ்சரிட்ட பேசுற பத்தி அது கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? ஒருத்தங்க ஒரு டாஸ்க சொல்றாங்க, அந்த டாஸ்க நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன், அதுல நான் கான்பிடண்டா இருக்கேன் அப்படிங்கிறத அங்க பதிவு பண்றாங்க. கடைசியா நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களே வந்துட்டு நான் அதுல கான்பிடண்டாவும் இருக்கேன் ஆனாலும் வேற ஆளும் அனுப்புங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லணுமா? ஒன்ஸ் இந்த டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்டிங்கில் பாய்ஸ் டீமில் கூடிய விஷாலுக்கு வந்து அது பேலன்சிங் கரெக்டாக வரல, மனுஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்குள்ளே கேர்ள்ஸ் டீமில் கூடிய மஞ்சரி ரயனுங்களாம் வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ராமே கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா விஷால் ஒரு வழியாக போட்டதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து ஓரளவுக்கு பேலன்சிங் கரெக்டாக பண்ணி ஜெஃப்ரி வந்து போட்டாப்பில் இதில் ஹைலைட் ஆகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான். மனுஷன் ஜல்லிக்கட்டில் மாட்டாடுக்கிற மாதிரி போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தாப்பில் சரி ரைட்டு முடிஞ்சு போச்சுடா பாய்ஸ் டீமோட கதை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இப்படின்னு அவர் மனுஷன் வந்து பாலை போட்டாப்பில். அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது கேர்ள்ஸ் டீம் வந்து 35 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் வந்து 37 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு கரெக்டாக 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த டைமில் பாய்ஸ் டீமில் சிவகுமார் போட்டு ஆட்டு ஆடன்னு ஆட்டிகிட்டு இருக்கும்போது பால் போடுறாரு இல்லை அட்லீஸ்ட் இருக்கிற பாலே விட்டு வச்சிருக்கலாம்ல, இருக்கிற பாலும் போயிட்டு ஒரு பால் வெளியே விழுந்துருச்சு. அதுவும் கரெக்டாக 5 பாயிண்ட்ஸ்ல இந்த பால் வந்து கரெக்டாக கீழே விழுறதுக்கும் பிக் பாஸ் பஸ்ஸர் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்ஸ் டீம் வந்து 37 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க, கேர்ள்ஸ் டீம் வந்து 35 பாயிண்ட்ஸ்ல இருந்து பாய்ஸ் தான் லீடிங்ல இருந்தாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் போனதுனால பாய்ஸ் வந்து 32 பாயிண்ட்ஸ்லையும் கேர்ள்ஸ் வந்து 35 பாயிண்ட்ஸும் வந்து கடைசியில் இந்த வீட்டு பண்ணி டாஸ்க் ஃபர்ஸ்ட் டைமா கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. சரி இந்த மாதிரி கேம்லலாம் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும், அங்கே போய் நிற்கும் போது நம்மளுக்கு பதட்டம் ஆகும். ஏன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் பின்னாடி ஒரு ஆள் வந்து போட முடியும், நம்மளே போட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால எப்படியாச்சும் போட்டணுன்ற பதட்டத்தில் போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட தான் செய்வாங்க. சரி மிஸ்டேக் நடந்துச்சு, கேம் முடிஞ்சிச்சு, இந்த வாட்டி தோத்துட்டோமா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம தீபக் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சாப்பில் சிவகுமாரை பார்த்து. சிவகுமார் போய் கேட்கறாரு, ஏங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தீங்க அதனால ஒரு பதட்டத்தில் அப்படி பண்ணணும்னா கத்துனா கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் போட்டு போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறீங்க, நீங்கள் ஆட்டினதால தானே பால் கீழே விழுந்துச்சு, பால் கீழே விழுந்தாலும் தோத்துட்டோம், இப்போ நம்ம தான போய்ட்டு வாட்ச் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பயங்கர ரூடா வந்து கத்திட்டு இருந்தாரு. இருந்தாலும் சிவகுமார் வந்து இல்லங்க அங்க போய் நின்றாதாங்க அதோட பதட்டம் தெரியும் சொல்லிட்டு சொல்ல வராரு. சொல்றதே காதுல வாங்கிக்காம அப்படி மறுபடியும் அவர் வந்து அவர் ஹர்ட் பண்ற மாதிரியும் உங்களால தான் அந்த டீமே தோத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ டாஸ்க் நடந்திருக்கு, அதுல ஒரு சில பேர் சொதப்பிருப்பாங்க, ஆனா யாருமே வந்து அது பெருசாலாம் ஆக்கிக்கலையே, அது ஸ்போர்ட்டி வாட்சர் விடு நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனா இந்த இடத்துல தீபக் எதுக்கு இவ்வளவு ரூடா நடந்துட்டார் அப்படிங்கிறது தெரியல. ஏன் தீபக் வந்து ரூடா நடந்துட்டார் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சிவகுமார் சொல்லியிருப்பாப்ல, அதாவது நான் எல்லாருக்கிட்டயுமே ஈஸியா ஜெல் ஆயிட்டேன், பட் தீபக் கிட்ட மட்டும் என்னால போகவே முடியல, கொஞ்சம் ரூடா இருக்காரு, அவர்கிட்ட நெருங்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ரூடா தான் பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணாக இவர் பேசுறது கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்பவே ரூடா இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே தப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். அப்புறமா சிவகுமார் போயிட்டு ரஞ்சித்தை சொல்லிட்டு இருந்தாப்ல, நான் வந்து 2 போட்டேன் அப்புறம் 5 போட்டேன் அதெல்லாம் பெருசா யாரும் பார்க்கல, கடைசியில் ஒரு பால் வெளியே விழுந்துச்சுன்றத மட்டும் தான் பார்த்துட்டு இப்படி கத்துறாரு. இப்படிலாம் கத்த கூடாது, என்னதான் சீனியரா இருந்தாலுமே எதுக்கு இப்படி கத்தணும்? நேத்து கூட தான் அவர் சொதப்பினாரு, அதை நான் பார்த்துட்டு நான் கத்துனேனா எனக்கு 1 செகண்ட் ஆகாது 2 செகண்ட் ஆகாது, நானும் கத்தி விட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகி பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா ரஞ்சித் ஆறுதல் சொல்லும் போது ரொம்பவே எமோஷனலாம் ஆயிட்டாப்ல. இந்த எமோஷனல் ஆகி போயிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே தீபக் வந்து விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாப்ல. ஏ அவர் கடுப்பாய் பேசிக்கிட்டு இருக்கதே உங்களால தான், இதுல இவர் வந்து விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செம காமெடியா தான் இருந்துச்சு. போயிட்டு வா, இருடா இருடா, ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லடா, விடுங்க விடுங்க. ஆமா, இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பிக் பாஸ் ரெசிடென்சியல் ஸ்கூலா வந்து மாறப்போதாமா, வருஷம் வருஷம் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை மட்டும் விடாம பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் கண்டென்ட் என்ன இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலோடைய ஃபவுண்டர் இறந்ததுலேருந்து வழி தவறி போயிருச்சாமா, இப்போ ஃபவுண்டரோட பொண்ணு தான் பிரின்சிபலாக இருக்காங்களாம். இந்த பிரின்சிபலோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா, இந்த ஸ்கூலில் ஃபைனல் டிசிஷன் ஒன்று எடுத்தாங்கன்னா அது இவங்க முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வைஸ் பிரின்சிபல் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த
பிரின்சிபலுடைய எக்ஸ் ஹஸ்பண்டா. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா முடிவுலையும் போய் தலையிடுவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்துட்டு ஒய்ஃப் ஞாபகமாவே இருப்பாராம். எப்படியாச்சும் பேட்ச் அப் ஆயிரும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருப்பாராம். பிரின்சிபலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படியாவது பேட்ச் அப் பண்ணிடலாம். அண்ட் மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து ஒரு பூமர் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தமிழ் டீச்சர் வந்து ப்ரொபேஷன்ல இருக்கக்கூடிய டீச்சரா, எப்படியாச்சும் பிரின்சிபலுக்கு ஐஸ் வச்சு நம்ம வந்து பெர்மனன்ட் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு டீச்சராமா. அண்ட் பிடி வாத்தியார் வந்து லவ் ஃபெயிலியரா, எந்த பொண்ணை பார்த்தாலும் இது நம்மளுடைய சோல்மேட்டா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாராம். ஒரு சூப் கை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிடி டீச்சர் மனசு உடைஞ்சு போன ஒரு லவ் ஃபெயிலியர். அண்ட் வாட்ச்மேன் வந்து இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் தான் வாட்ச்மேனா இருக்காராம். இந்த ப்ரொஃபஷனல் ரொம்ப பிடிச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளா, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு சந்தேக பார்வையோட இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இதெல்லாம் யார் யார் என்னென்ன கேரக்டர்ன்றதை அவங்களே சூஸ் பண்ணிக்க போறாங்க, அது ஒரு டிஸ்கஷனா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் விட மாட்டேன், ஏன்னா அதுக்கே நீங்க ரெண்டு நாள் எடுத்துப்பீங்க, இருக்கிறது மூணு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை சொல்லிட்டாப்ல. மாரல் சயின்ஸ் டீச்சர் அதாவது பூமர் ஆன்ட்டி யாரு அப்படின்னா நம்ம ஜாக்லினா. மாரல் சயின்ஸ் டீச்சர் ஜாக்லின். அண்ட் தமிழ் டீச்சர் யார், இந்த ப்ரொபேஷன்ல இருக்கக்கூடிய டீச்சர் வந்து மஞ்சரியா, அண்ட் பிடி வாத்தியார் வந்து நம்ம ஜெஃப்ரியா, வாட்ச்மேன் வந்து சிவகுமார்னு சொல்லி சொல்லிட்டு பிரின்சிபலை யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க, வர்ஷினிக்கு. சுவாரஸ்யமே இல்லாத ஒரு கேரக்டரா சுத்திட்டு இந்த டாஸ்கே தூக்கி பிடிக்க வேண்டிய கேரக்டர் தான் இந்த பிரின்சிபல் கேரக்டர். அந்த கேரக்டர் கொண்டு போய் வர்ஷினி கையில கொடுத்துருக்காங்க. சோ என்ன நடக்க போது, அந்த பிள்ளை எப்படி பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பாக்கணும். ஸ்கூல் பிரின்சிபல் வர்ஷினி. இந்த பிரின்சிபலுடைய வைஸ் பிரின்சிபல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அருண் பிரசாத் தான். சோ அருண் பிரசாத் தான் நம்ம வர்ஷினியுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கேரக்டர். வைஸ் பிரின்சிபல் அருண். கொஞ்சம் மக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சிட்டு எல்லாரோடையும் வம்பு இழுக்கிற லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அண்ட் சத்யா என்ன கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா, யாரு பேச்சையும் கேட்காம எல்லாருக்கிட்டையும் திமுறா, ஸ்கூலுக்கு வராம கோவமா எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு போராளி மாதிரி செயல்படணுமா. கோவமும் கேள்வியும் எல்லாத்துக்கும் வரும். அண்ட் சாச்சினா புள்ளிக்கு என்ன கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய படிப்ஸ் கேரக்டர் வந்துச்சு. அண்ட் பவித்ராக்கு என்ன கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்கூலையே வாங்குற அளவுக்கு பயங்கர பணக்கார விட்டு போனாம, கூடவே ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா. அண்ட் இந்த ரியா புள்ளிக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா, யாரை பத்தியாச்சும் பின்னாடி போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது, காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா. அண்ட் இந்த ஆனந்தி புள்ளிக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல பென்சில் ரப்பர் எல்லாம் திருடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருடக்கூடிய ஒரு கேரக்டரா. எதை பார்த்தாலும் பொறாமப்பட்டு திருடும் கள்ளக்கலவாணி. முத்துக்குமரனுக்கு என்ன கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா, டீச்சருடைய செல்ல பிள்ளை, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போய் மாட்டி கொடுக்கக்கூடிய கேடி ஸ்டூடெண்டா. அண்ட் ஃபைனலா தீபக் என்ன கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் பிரின்சிபாலுக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பை கேரக்டரா. பிரின்சிபல் ஸ்பை. அண்ட் இந்த எட்டு பேரை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கான கேரக்டரை நீங்களே நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் சுவாரஸ்யமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்ப ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்து வார்டனாவும் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜெஃப்ரி அண்ட் சிவகுமார் ரெண்டு பேருமே வந்தாங்க. அப்ப ஜெஃப்ரி போய் சொன்னப்பல, நான் பிடி வாத்தியார் எனக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது, அதனால வந்து நான் வார்டனா இருந்தா அதை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. சோ ஜெஃப்ரி தான் வார்டன் கேரக்டரையும் பண்ண போறாப்ல. வார்டன் வந்து ஜெஃப்ரி முட்டிக்கு முட்டி தட்டுவேன் கால கீழ இருக்கு. அண்ட் வார்டனுக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு வந்துருவாங்களாம். சோ முழுக்க முழுக்க இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வார்டன் வந்து கண்ட்ரோல்ல எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் இந்த டாஸ்க் என்டர்டெய்னிங்காக இருக்கணும். அண்ட் ஒரு வழியாக இந்த டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டராக மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. அதில் குறிப்பாக வர்ஷினி வந்து பிரின்சிபல் கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. பரவாயில்ல, நான் கூட இந்த பொண்ணு சொதப்பி விட்டுருந்தா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன், பட் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த மாரல் டீச்சர் தான் பயங்கர ஹைலைட்டு. மாரல் டீச்சர்ன்றதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மாரலே இல்லாமல் பேச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு மாரல் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில்
அதாவது உங்களுக்குலாம் ஸ்கூல் பசங்க அப்படிங்கிற மாதிரி ரோல் கொடுத்துருந்தாலும் உங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு அனுப்புற அளவுக்கு பசங்க இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா உன்னை மாறல் சொல்ல சொன்ன மாணவரியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற அளவுக்கு பசங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மறந்துடாதீங்க. அப்புறம் கோமாளி படத்துல வர காமெடி எல்லாம் போட்டுருந்தாங்க. ரயன் சொல்றாப்ல ஜாக்லின் உங்களை பார்த்தா ராஜேஷன் படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் குபீர் நிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அனபில்லா ஜார்ஜின் ஒரு கேரக்டர் வரும் இல்லையா அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு நின்று இருந்தாங்களா. அப்புறம் ராணுவ சொல்றான் ஏ இது நான் காலையில போட்ட காமெடி வச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இவர் போட்ட காமெடியை கடன் வாங்கி அடிச்சு எல்லாரும் குபீர் நிச்சிருக்காங்க பாருங்க. மேம் ஜே மேம் நீங்க லைட்டா ராட்சசன் படத்துல வர மாதிரி இருக்கு. கூட்டு இப்ப மாரல் டீச்சர் ஆகிய ஜாக்லினும் இந்த ஆர்ஜி ஆனந்தி ஸ்டூடெண்ட்டும் என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து திருடுறது எப்படி திருடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. திருடும் போது யாராச்சும் பாக்குறாங்களா அப்படின்னு ரெண்டு சைடும் பார்த்துட்டு அப்புறமா திருடணுமாமா, யாரு யாரை லவ் பண்றாங்க, ஓ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கியூட் கப்புள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து லவ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மாரல் டீச்சரா ஏமா உன்னை மாரல் டீச்சர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா நீ யார மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே புரியுதான்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேம் ராணவன் சத்யா யாருக்கு ட்ரை பண்ற பவித்ராக்குமா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க்னாலே கண்டிப்பா வந்து இந்த டங் ட்விஸ்டரை கொண்டு வந்துருவாங்க. அந்த டங் ட்விஸ்டர்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஓவியாவுடைய கொக்கு நட்ட கொக்கு முட்டை கொக்கு கட்ட கொக்கு இட்ட முட்டை கொட்ட முட்டை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது பயங்கர வைரலா வேற போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த வாட்டி அன்சிதாக்கு ஒரு டைலாக் ஒன்று கொடுக்குறாங்க. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நர முடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு பாட்டு, அதுவும் ஒரு ராப் சிங் ஸ்டைல்ல பாடி விட்டாங்க. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நர முடி. ஆல்ரெடி அன்சிதா பேசின பல டிஃபரெண்டான டைலாக்லாம் வெளியே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பொண்ணு ஜிங்க ஜிங்க, பொண்ணு ஜங்க ஜங்க அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறமா ஜொஞ்சொல்லுள்ள போக நான் டிக்காதடா அப்படின்னு சொன்ன டைலாக், அதுக்கப்புறம் அட என்ற அம்மை ஏன்னு சொல்லி சொன்னது, அந்த வரிசையில இந்த டங் ட்விஸ்டரும் ஆட் ஆயிரும் நினைக்கிறேன். அப்புறமா இந்த ராணவ் எனக்கு கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் டிஃபரெண்டா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்கூல்ல உட்காந்துருந்தாப்லயா, அப்ப வந்து மஞ்சரி சொன்னாங்க எப்ப ராணவ் அந்த பேக் கொஞ்சம் கழட்டி கீழே வைப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாப்ல என்னுடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு, அதுக்கு மஞ்சரி சொல்றாங்க பாடியும் தெரியல லாங்குவேஜும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மத்த பேரும் குபீர் நிச்சிருச்சிட்டாங்க. சோ மஞ்சரி வந்தனால இருந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுக்கு ஃபர்ஸ்டா ஒரு நல்ல காமெடி பண்ணி விட்டாங்க. பேக் கழட்டி கீழே பாடி லாங்குவேஜ் பாடியும் சரியில்ல லாங்குவேஜ். அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம அருண் பிரசாத் அவருக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கேரக்டராகவே மாறிடுவார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ வைஸ் பிரின்ஸ்பாலோடைய எக்ஸ்பண்டாகவே மாறிட்டாப்பில் எப்போ பார்த்தாலும் வர்ஷினி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு வர்ஷினி கிட்ட வழியிறது வர்ஷினி கிட்ட பேச்சப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டிருந்தாப்பில், அதுக்கு வர்ஷினி அவங்க ரோலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டிருந்தாங்க. பரவாயில்ல வர்ஷினி அண்ட் அருண் பிரசாத் இவங்களுடைய காம்போ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க. கிளாஸ் எடுக்காதீங்க மிஸ்டர் அருண். அப்புறமா இந்த சாச்சனாப்பில் தெரிஞ்ச தெரியாமல் படிப்ஸ் கேரக்டரை வந்து எடுத்துருச்சா, அப்போ மாரல் டீச்சர் உனக்கு தெரிஞ்ச ஒரு மாரல் ஒன்று சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது பிள்ளை சொல்லுது எவ்ரி ரியாக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுக்கு வர்ஷினி பார்த்துட்டு சொல்றாங்க ஏம்மா இது நியூட்ரன்ஸ் லா இது மாரல் லியா வருதுன்னு சொல்லி கேட்ட உடனே அம்முடு வெறிஞ்சிட்டாங்க. என்னோட மாரல் வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மேம். நியூட்ரன்ஸ் லா அண்ட் இந்த ராணுவ பைப்பில் கொடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் படத்தில் வர மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரே நினச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டே சண்டை எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் மக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தனியாகவே பண்ணிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அதை பார்த்து அருண் பிரசாத் என்ன பண்ணாப்புல கூட்டு வந்து பிரின்ஸ்பலும் வைஸ் பிரின்ஸ்பலும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கப்பா ஆனால் நீங்கள் தனியாக பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ குரூப்போட சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துட்டு Do you have any problem? No sir. Okay. ஏன் அப்படி அப்படி பண்றீங்க? அம்மா திடீர்னு பிச்சி போட்ட பரட்டா மாதிரி திடீர்னு ஒரு சண்டை எடுத்து காட்டுறாங்க. யாருக்கும் யாருக்கும்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும். அப்ப அருண் சொல்றாங்க நீங்க வந்து பாசி மாதிரி செயல்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மஞ்சரி சொல்றாங்க நான் ஒரு ஒபினியன் சொல்றேன் அதை நீங்க கேட்கலன்றதுனால நான் ஸ்ட்ராங்கா சொன்னா அது உங்களுக்கு பாசி மாதிரி தெரிஞ்சுன்னா அது உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் அருண் பிரசாத் வந்து நீங்க வந்து தமிழ் டீச்சரா இருங்க பிரின்சிபலா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து வைஸ் பிரின்சிபால் நீங்க சொல்றதா கேட்கணுன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் பாசி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும்
பேர் மாறி மாறி கையமே கைமே கத்திக்கிட்டே இருந்தாங்க. டேய் எதுக்குடா சண்டை போறீங்க, கொஞ்சம் சொல்லிட்டு பாருங்கடா, யாரா பாசி மாதிரி பண்ணது, என்ன மேட்டர்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஃபுல் எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு புரிதல் தான் வந்திருக்கு, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாய் டீம்ல மொத்தமா மூணு பேர் தான் ஸ்டாஃப்ல இருக்காங்க இல்லையா, அருண், ஜெஃப்ரி அண்ட் சிவகுமார். இவங்க மூணு பேருக்குமே சமைக்க தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு போல இருக்கு இந்த அருண் பிரசாத். அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது, ஏன்னா அது ஸ்ட்ரிக்டா பிக் பாஸே ரூல்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வெர்சேஷன் ஒன்று போயிருக்கும் போல இருக்கு. அதனால வெடிக்கப்பட்ட சண்டை தான் இந்த சண்டை நினைக்கிறேன். அப்ப வர்ஷினி பிரின்சிபலா வந்து சொல்லிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்ட்ரிக்டா நீங்க வந்து யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ப்ரொவிஷன்ஸுமே இந்த வாட்டி 4000 ரூபாய்க்கு தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அதுவுமே கரெக்டா இருக்கு போல இருக்கு. ஸோ அது யாருக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னா தீபக் தான் தெரியும் போல இருக்கு. தீபக் வந்து ஹெல்ப் பண்ணலாம் போயிருக்காரு போல இருக்கு. அப்ப வந்து ஜாக்லின் சொல்றாங்க, தீபக் பத்தியா ஸ்டூடெண்டா கூட ஹெல்ப் பண்ணல, அவர் தீபக்காவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு, இவங்க தான் ரூல்ஸ் ரூல்ஸ் சொல்லிட்டு ரூல்ஸே பிடிச்சி தொங்குவாங்க, இப்போ வந்து ரூல்ஸை பிரேக் பண்றதும் அவங்கள தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல ஒன்னு வந்து தீபக்ன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு, இன்னொன்னு வந்து முத்துக்குமரன் சொன்னாங்களா இல்ல அருண் பிரசாத் தான் சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரூல்ஸ் ரூல்ஸ் பேசுறவங்களே அவங்க ரெண்டு பேர் தான், இதுல மட்டும் ரூல்ஸ் எப்படி பேசாம இருக்கீங்க தான் புரியவே இல்லை. அருமா அருண் பிரசாத் சொல்றாப்ல, நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டதுக்கு உங்களுடைய ஸ்கூல் நீங்க வந்து ரிசைட் பண்ணிக்கோங்க, தப்பா இருந்தா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல, அதனால தப்பா இருந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, நீங்க எங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னே ஜாக்லின் சொல்றாங்க, எதுக்குங்க எல்லாத்துக்குமே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி சொல்றாங்க, நாங்க ஏதாச்சும் பேசினா கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுங்கன்னு அருண் பிரசாத் சொல்றாப்ல, காது கொடுத்து கேட்காம மூக்க கொடுத்தா கேட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டைல ஒரு கவுண்டரை போட்டோடனே மஞ்சரிக்கு பயங்கரமா கடுப்பாகி போச்சு. இதை 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 தான் நான் வந்து மாக்கிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் என்னடா அருண் பிரசாத் கேப்டன் ஆனதுலேருந்து பூசி மொழிகிட்டே இருக்காப்லயே, எல்லாருக்கிட்டையும் நல்ல டேர்ம்ஸ்லயே போயிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் வரமாட்டேதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தா வந்துருச்சுல்ல, காது கொடுத்து கேட்க மாட்டேன், சார் எதை கொடுத்துமா கேட்கறேன், இப்ப மூக்க கொடுத்து கேட்டுட்டு இருக்கேன். மாக்கிங் தான் நீங்க என்ன, அவருமா அருண் பிரசாத் வெளியே போயிட்டு என்ன யோசிச்சிருப்பாரு தெரியல, சரி வீக்கெண்ட் எபிசோட சொல்லி விட்டாங்க நம்மள தான் போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு, சரி ஓகேங்க இப்ப என்னங்க, அதாவது நம்ம தனித்தனி தான் சமைக்க போறோமா இல்ல ஒன்னா சமைக்க போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜாக்லின் சொன்னாங்க, இல்ல தனித்தனியா தான் சமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஸ்டாஃப் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஸ்டாஃப் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ண போறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகேங்க டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டாரு. தனியா சமைக்க போறோமா இல்ல நானும் ஹெல்ப் பண்றேன். அப்ப அந்த ஸ்டாஃப்ஸ்க்குன்னு சில ரோல்ஸ் இருக்கு, அவங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க தனியா தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே தனியா தெரியல, கயமியா கயமியா கயமியான்னு எல்லாரும் வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுல வந்து ஆர்ஜி ஆனந்தியுடைய கேரக்டர் வந்து இந்த திருடுற கேரக்டர் அப்படிங்கிறதுனால அது மட்டும் தான் வெளியே தனியா தெரிஞ்சிச்சு, மற்றபடி யாரோட கேரக்டருமே தனியா தெரியல. ஸோ அப்ப என்ன பண்ணப்ப முத்துங்குமரன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் என்ன சொன்னார்னா, இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க, ஆனா நம்ம எல்லாருமே பேசி ஒன்று குரூப்பாக பண்ணாதான் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விஷால் வந்து ராணவ கிட்ட சொல்கிறாப்புல, அதாவது இப்போ நான் வந்து லவ் பண்ணுற கேரக்டர் பண்ணுறேன், இப்போ ராயனும் லவ் பண்ணுற கேரக்டர் வந்து பண்ணிருக்கான், இப்போ நீயும் அதே பண்ணுறியடா, இப்போ எல்லாருமே லவ் லவ் லவ்னு லவ்வாகவே போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் நீ ஒரு லவ் பண்ணிருக்க, நான் ஒரு லவ் பண்ணிருக்கேன், அவன் ஒரு லவ் பண்ணிருக்கேன், அதாவது எல்லாருமே லவ் கேரக்டர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்போ நம்ம வேற ட்ராக்ல போவோம் அப்படிங்கிற மாதிரி விஷால் அவருடைய கேரக்டர் வந்து மாற்றிக்க மாட்டாப்பிலையா, ஆனால் ராணவ வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம்ல நீ வேற கேரக்டர் எடுத்து பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ராணவ வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் விஷால் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே சுற்றி சுற்றி ராணவ மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணி நீ தான் மாற்றிக்கணும், நீ தான் மாற்றிக்கணும், நீ தான் சிங்கில் வரல, நீ தான் வந்து தனியாக பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து குரூப்போட சிங்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி கையமே கையமே கையமேனு எல்லாருமே ராணவ 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 சொல்லிட்டு ராணவே வந்து சொல்லிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ராணவ கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியே இருந்துச்சு. அதாவது இது இந்த விஷயத்துல தீபக் கிட்ட சொல்ல முடியாது, தீபக் கிட்ட சொன்னா தீபக் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஈஸியா யாரை அடிச்சிடலாம், யார் வந்து யார் திருப்பி பேச மாட்டா அப்படிங்கிற கேரக்டர்னா ராணவ தான். அதனால எல்லாருமே சேர்ந்து ராணவ சொல்லி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு போறான், இந்த சிங்க் ஆகல அப்படின்னா சரி ஓகே அவனை விட்டுறா, நம்மளாம் சேர்ந்து ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இவ்வளவு நேரம் எல்லாருமே ராணவ குறை சொல்லிட்டு இருந்தாலுமே அது ஒரு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு கட் பண்ணிட்டு காட்டுறாங்க, அன்சித் அவர் பக்கம் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அதாவது உனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு ஓகேவா இருக்கு, உனக்கு குறை சொன்னா நீ ஒத்துக்க மாட்டியா ஒத்துக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அதே டைலாக ஒரு 30 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ராணவ சொல்றாப்ல, நீங்க எப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா மறுபடியும் அதே சொல்றாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு ஓகேவா இருக்கு, குறை சொன்னா ஒத்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. அன்சிதாக்குன்னு ஒரு நோய் இருக்கு போல இருக்கு, ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையே குறைஞ்சது ஒரு 500 வாட்டிக்கே திருப்பி சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ராணவே சொல்றாப்ல, எங்க வேற டைலாக் ஒன்று மாத்தி சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஒரே டைலாக் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அனிதா திடீர்னு சௌந்தர்யா வேற போயிட்டு ராணவ கிட்ட பயங்கரமா எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து முத்துக்குமரன் வர சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது எல்லா டீச்சர் அவனை
சொல்றாங்க, அதே அவனுக்கு புரியவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது முத்துக்குமரன் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, அவனுக்கு புரியாமலாம் கிடையாதுங்க, எல்லாரும் அவனே சொன்னதுல அவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. அதே அவனுக்கு புரியவே மாட்டேங்குது, புரியாமலாம் இல்ல, திரும்ப அவனே சொல்லதால அவன் காண்டாயிட்டான். கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். சௌந்தர்யா நாமினேட் பண்றேன், அவங்க அடுத்த வீட்டுக்கு போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப தப்பா பட்டுச்சு. இங்க முத்துக்குமரன் சொன்ன மாதிரி தான், இங்க வந்து முத்துக்குமரன் இல்ல, அந்த இடத்துல சௌந்தர்யா இருந்தாங்கன்னா இதை விட பயங்கரமா ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருப்பாங்க. நான் எப்படி பண்ணுன்றத நீங்க எப்படி கேட்கலாம், அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஆனா அதுவே ராணவனோட இவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாங்க, நீ என்ன இப்படி பண்ற, என்ன புரிஞ்சிக்கவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி. யாரா இருந்தாலுமே ஒரு கோவம் வரதானே செய்யும், ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி பண்ணாதான் மாத்தி விடான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இருக்கிற 50 பேர் வந்து நீ பண்றது தெரியலடா, என்ன அப்படி பண்ற, என்ன அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நொய் 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 சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ராணவன் இல்ல வேற எவனா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அப்புறமா ராணவ கூப்பிட்டு அருண் சாத் பேசும்போது ராணவ சொல்றாப்ல, அது அவங்க லைஃபுங்க, என் லைஃப் நான் தாங்க பாக்கணும். எல்லாருக்கும் வந்து ராணவ அப்படின்னா ரொம்ப அசால்ட்டா பாக்குறாங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ நான் தாங்க உடைச்சாகணும், எனக்காக நான் தாங்க நின்றாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாப்ல. அது பார்க்கும்போது பரவாயில்லடா, இப்பதான்டா ராணவ் கேம் குள்ளேயே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே ராணவ போட்டு அடி அடின்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்திட்டாங்க. சரி ஓகே, அவரு என்னடா யாரு என்ன சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல எத்தனை பேர் எனக்கு அகைன்ஸ்டா பேசினாலும் சரி, எத்தனை பேர் எனக்கு ஆப்போனண்டா நின்றாலும் சரி, நான் எனக்கான ஸ்டாண்டை நான் எடுத்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாப்ல. அப்ப அருண் பிரசாத் சொல்றாப்ல, நீ தனியா போறடா, குரூப்போட சேர்ந்துரு, தனியா போனா 50 பேர் கும்பல் ஆயிருவாங்கன்னு சொல்லி சொல்லும் போது பரவாயில்லங்க, எத்தனை பேர் அகைன்ஸ்டா வந்து நின்றாலும் பரவாயில்ல, எனக்கான ஸ்டாண்டை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. உடனே அருண் பிரசாத் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி ரைட்டு, இப்படி போச்சுன்னா அவனுக்கு ஃபேவர் ஆயிரும், அதனால எதுவா இருந்தாலும் என்ன சொல்லி உனக்கா நான் எப்பயுமே நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டனா பேசிட்டாப்ல. எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாலும் இதுக்குதான் நான் நிக்கிறேன், நான் இறங்கி இதுக்கு உங்களுக்காக நான் பேசுறேன். அப்புறம் பிரின்சிபல் வர்ஷினி போயிட்டு, என்ன ரயன் நீ எதுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்க போ, பாய்ஸ் ஹாஸ்டல் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப அருண் பிரசாத் போயிட்டு பிக் பாஸ் கேட்டாப்ல, என்ன பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கலாமா இல்ல மாறணுமா அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, இல்ல ரயன் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் அன்சிதா வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்புறமா நம்ம அருண் பிரசாத் கேட்கிறாப்ல பிக் பாஸ் கிட்ட, அதாவது பிக் பாஸ் இப்ப ஸ்டாஃப் தான் சமைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, பாய்ஸ்ல மொத்தமா 3 பேர் தான் வந்து ஸ்டாஃப்ல இருக்கும், நான் ஜெஃப்ரி அண்ட் சிவகுமார் 3 பேருக்குமே சமைக்க தெரியாது, அண்ட் ப்ரொவிஷன் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால வந்துட்டு தீபக் கூட ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஸ்டாஃப் தான் சமைக்கணும், ஸ்டூடெண்ட் சமைக்க முடியாது. ஓகே சார், சமைக்கிறது எல்லாமே டீச்சர்ஸ் தான். சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பாய்ஸையும் கேர்ள்ஸையும் பிரிச்சு வைக்கும் போதே உங்களுக்கு சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு, இந்த சீசன்லயே நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்களா, இந்த சீசன் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ஒரு வழியா பிரின்சிபல், சரி ஓகே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் தான், பட் இருந்தாலும் நீங்க சொல்றதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஹாஸ்டல்ல வந்து ரெண்டு பேரும் மாறி மாறிலாம் போக கூடாது, பாய்ஸ் ஹாஸ்டல்ல பாய்ஸ் தான் இருக்கணும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இந்த கிளாஸ்ல எப்படி வேணா உட்கார வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அந்த ராணவ போட்டு மத்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் அடி அடின்னு அடிச்சதுல ராணவ கொஞ்சம் டவுன் ஆயிருவாரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன், பட் மனுஷன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே, நான் என் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராணவ போயிட்டு இந்த பவித்ராக்கு ரூட் விடுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் பவித்ராவுடைய பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா சத்யா, அதை பார்த்துட்டு சத்யா வந்துட்டு என்னடா ஏழை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆர்ஜி ஆனந்தி திருடுற கேரக்டர் இல்லையா, ஸோ இருக்கிற பொருள்லாம் எடுத்து எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் பல பேருக்கு பல கேரக்டர் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் பெருசாக வெளியே தெரியவே கிடையாது. இந்த ஆர்ஜி ஆனந்திக்கு கொஞ்சம் யூனிக்காக திருடுற கேரக்டர் கொடுத்துருக்கனால அது மட்டும் தான் கொஞ்சம் வெளியே நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கோம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க, அவங்க உங்கள் ரூமில் போயிட்டு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அப்புறமா இந்த அருண் பிரசாத் அவர் கொடுத்த கேரக்டர் பண்ணி ஆகணுமா இல்லையா, ஸோ கடைசியாக போயிட்டு வர்ஷினி கிட்ட கொஞ்சம் விட்டுலாம் போட்டுருந்தாப்ல, கிடத்துல பாட்டெல்லாம் பாடி கரெக்ட் பண்றதுக்காக பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வர்ஷினி அதுக்கெல்லாம் நான் அசரா ஆள் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டரி அவங்க கொஞ்சம் சிறப்பாக பண்ணிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. கூட என்ன தெரியவில்லை. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னே சொல்லலாம். பட் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல இந்த ஸ்கூல் டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படினாலே இந்த வார்டனா சிபி ஒன்று பண்ணியிருந்தார் இல்லையா, அது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறமா சிபிக்கும் அக்ஸராக்கும் ஒரு சண்டைலாம் வந்திருக்கும், அது வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமாக வெடிச்சிச்சு, அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் இந்த சீசன்லேயும் நடக்குமா இல்லை
பழக்கம் போல மிச்சர் சாப்பிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த ஸ்டாஃப்ஸோடைய கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸுடைய கேரக்டர் பெருசாக எதுவுமே வெளியே தெரியல. பட் இருந்தாலுமே எல்லாருமே சேர்ந்து இந்த ராணவ பைப்லேயே ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ராணவ கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வீஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்து. ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட வந்து சேர்ந்து கண்டிப்பாக பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர். Tick 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 t